இப்போ நம்ம பேச போற செய்தி அப்படிங்கிறது உலக வரைபடத்துல ரொம்ப முக்கியமான நாடா இருக்கக்கூடிய சீனாவை பெரிய அளவிலான அதிர்ச்சிக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். சரி, சைனாவை மட்டும்தான் இந்த செய்தி அதிர்ச்சிக்கு உள்ளாக்கக்கூடியது அப்படின்னா, சைனாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நேபாளம், திபெத், குறிப்பாக இந்தியாவையும் பெரிய அளவிலான அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. உலகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாமே பேசக்கூடிய ஒரு பேச்சு அப்படிங்கிறது, அடுத்த தலாய் லாமா யார் அப்படிங்கிறது தான். இந்த அடுத்த தலாய் லாமா யார் அப்படிங்கிற கேள்வியை நோக்கி ஏன் பவர்ஃபுல்லாக எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, முக்கியமாக சைனாவும் அமெரிக்காவும் இதை பற்றி பெரிய அளவில் ஏன் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அடுத்த தலாய் லாமா தான் அந்த திபெத் அப்படிங்கிற அந்த கண்ட்ரியை யாருக்கிட்ட தாரவாத்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ரொம்ப முக்கியமான அந்த டிசிஷன் இருக்குது. சரி, இதில் திபெத் வருது, நேபாளம் வருது, அமெரிக்கா வருது, மங்கோலியா அப்படிங்கிற நாடு வருது, குறிப்பாக நம்முடைய நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட அந்த தலாய் லாமா அப்படிங்கிறவர் யார்? தலாய் லாமா அப்படிங்கிறவர் இப்போ இருக்கக்கூடிய தலாய் லாமாவுக்கு 84 வயசு ஆகுது. இப்போது இவர் வந்து இறந்ததுக்கப்புறம் அடுத்த தலாய் லாமாவை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அப்போது இந்த தலாய் லாமாவோட பொசிஷன் வந்து எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது? திபெத்தியர்களுடைய புத்த மத தலைவர் தான் இந்த தலாய் லாமா. இந்த திபெத் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி கம்யூனிச நாடாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து புத்த மக்கள் வந்து அதிகமான அளவில் இருந்தாங்க. 1940 வாக்கிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது சுதந்திரம் அடைந்த நாடாக அறிவிக்கப்படுது. அதுக்கப்புறம் 1955 வாக்கில் வந்து சைனா வந்து டோட்டலாக திபெத்தை வந்து தன்னோட கண்ட்ரோலில் எடுத்துக்கிறாங்க. அப்போது புத்த மத தலைவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியா கிட்ட குரல் எழுப்ப வர்றாங்க. அப்போது புத்த மத தலைவர்களில் முக்கியமான ஒரு ஆளாக இருக்கக்கூடிய தலாய் லாமாவோட டிசிஷன் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு சீனாவும் இந்தியாவும் பெரிய அளவில் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் 1959 என்ன பண்ணுறாங்கன்னா, திபெத்தில் இருந்து டைரெக்டாக தலாய் லாமா இமாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தர்மசாலா அப்படிங்கிற இந்தியாவினுடைய பகுதிக்கு வரார். இப்படி அவர் இந்தியாவினுடைய பகுதிக்கு வந்ததுனால சைனாவுக்கு மிகப்பெரிய அளவிலான கோபம். இருந்தாலும் திபெத்தியர்கள் சைனாவுக்கு நாங்கள் கீழ்ப்படிஞ்சு நடக்க மாட்டோம், நாங்கள் தனி நாடாக தான் செயல்படுவோம்னு இன்ன வரைக்கும் குரல் எழுப்பிட்டு இருக்காங்க. இந்த பஞ்சாயத்து முடிஞ்சபாடு இல்லை. இதுக்கு இடப்பட்ட கேப்பில் நேபாளம் நடுநடுங்கி போயிருக்கு சைனாவினுடைய ஆக்கிரமிப்புனால. இப்படியெல்லாம் வந்து இந்த பூகோள அமைப்பில் கிழக்கு ஏசியாவில் ரொம்ப முக்கியமான ஒரு தலைவராக பார்க்கப்படக்கூடியவர் தான் தலாய் லாமா. இன்றைக்கு தேதிக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் ரஜினியினுடைய வாய்ஸ் அரசியல் களத்தில் எந்தளவுக்கு எதிரொலிக்குமோ அதே மாதிரி ஒருத்தர் குரல் கொடுத்தாரு அப்படின்னா அது டிஎம்கேவுக்கான வாக்கு, ஏடிஎம்கேக்கான வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பிரியுமோ அது மாதிரி தான் இந்த திபெத்தியர்களுடைய புத்த மத தலைவராக இருக்கக்கூடிய தலாய் லாமாவினுடைய வாய்ஸ் அப்படிங்கிறது வேர்ல்டு லெவலில் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கக்கூடியது. ரொம்ப குறிப்பாக வந்து அமெரிக்கா தலாய் லாமாவுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. இதில் சம்மந்தமே இல்லாமல் மங்கோலியான்னு ஒரு வார்த்தையை சொன்னீங்க பிரசாத்து, அப்போ மங்கோலியாவும் இதுக்குள்ளே எப்படி வருது அப்படிங்கிறது? செங்கிஸ்கான் அப்படிங்கிற ஒருத்தரை கேள்விப்பட்டிருக்கீங்க. செங்கிஸ்தான் அப்படிங்கிறவர் தான் அந்த மங்கோலியாவில் இருந்து ஒரு பெரிய தலைவராக வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய முக்காவாசி பகுதியை கைப்பற்றினவர். அப்படிப்பட்ட செங்கிஸ்கானுடைய பிறந்த ஊர் தான் அந்த மங்கோலியா அப்படிங்கிறது. மங்கோலியாங்கிறது அங்கங்கே இருக்கக்கூடிய மலைப்பகுதிகள், மலைக்குன்றுகள் இருக்கக்கூடிய இடங்கள் தான். ஸோ இந்த மாதிரியான மலைக்குன்றுகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் டோட்டலாக கம்பளி போர்த்திய மனிதர்கள் தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன கூட்டங்களாக கூடாரம் அமைச்சு தங்குறது தான் வழக்கம். அப்படி பெரு நிலப்பரப்புக்கு வந்து ஒட்டுமொத்தமாக தாங்கின செங்கிஸ்தானுடைய பரம்பரையிலிருந்து வந்த ஒருத்தர் தான் அடுத்த தலாய் லாமான்னு சொன்னால் சைனா ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களா? இப்போ அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா மாட்டிங்களா? இதில் அமெரிக்காவினுடைய பங்கு என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் பிறந்த ஒருத்தர் தான் சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த தலாய் லாமா அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்தாங்கன்னா, அமெரிக்கா அறிவித்தாங்கன்னா அதை வந்து சைனா ஏற்றுக்குமா? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. அப்போ அமெரிக்காவில் பிறந்தவரை எப்படி தலாய் லாமா அடுத்த தலாய் லாமான்னு சொல்லிட்டு மக்கள் ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. இப்போது இவ்வளவு கேள்விகளுக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது தலாய் லாமா அப்படிங்கிற கேரக்டரு இப்போ இதுக்கு முன்னாடியே அடுத்த தலாய் லாமாவை அறிவிச்சிட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலாய் லாமா அப்படிங்கிற பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து அடுத்த தலாய் லாமாவை அவர் அறிவிக்கலாம். ஆனால் அவருடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஆவி இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்த மத தலைவர்கள்லாம் நம்புகிறாங்க.
இப்போ இந்த தலாய் லாமா சாகிறதுக்கு முன்னாடி அவருடைய உதவியாளர்கிட்ட இவரைத்தான் அடுத்த தலாய் லாமாவை நிர்ணயிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் மேலே கை காட்டணும். அப்படி கை காட்டக்கூடிய நபர் மேலே இவருடைய ஆவி அவருடைய ஆவிக்கு கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறது நம்புகிறாங்க. அதுக்கப்புறம் அவர் சொல்லக்கூடிய முடிவு தான் அந்த நாட்டினுடைய முடிவாக மாறும். இப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷன். அப்படியே அந்த வகையில் 10வது கால்கா ஜெட்சன் தாமா ரிம்போச் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து அறிவிக்கிறாங்க. திபெத்திய புத்தர்களுக்கு வந்து இவர் 3வது மூத்த லாமா அப்படிங்கிறாங்க. மார்ச் 8ஆம் தேதி நம்ம மகளிர் தினம் கொண்டாடிக்கிட்டு இருந்த அந்த நாட்களில் ஒரு பெரிய ஈவெண்ட்டு தர்மசாலாவில் நடக்குது. அந்த ஈவெண்ட்டில் தான் அந்த ஒரு சின்ன பையனுடைய முகம் வந்து தென்படுது. அந்த பையன் யார் அப்படிங்கிறத தொடர்ந்து வந்து பத்திரிகைகள் ஒரு ஆய்வு நடத்திக்கிட்டே இருக்காங்க. யார் இவன் தர்மசாலாவில் தலாய் லாமாவுக்கு பக்கத்தில் இந்த சின்ன பையன் எப்படி வந்து உள்ளே வந்து நிற்கிறான், அப்போ அவனோட வயசு என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது அவன் 2015 தான் பிறந்திருக்கான், இப்போ அவனுக்கு வயசு வந்து 8 to 9 இருக்கும் அப்படின்னு மதிப்பிடுறாங்க. இதுவும் உண்மையா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை இன்ன வரைக்கும் தலாய் லாமா குரூப்பு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை. இப்படிப்பட்ட சந்தேகங்களுக்கு இடையில் ஒரு 8 பையனை அடுத்த தலாய் லாமாவை அறிவிக்கிறாங்களா, அப்போது அந்த பையனுடைய பேர் என்ன அப்படிங்கிற கேள்வியும் எழுது. சரி, அந்த பையனை யார் முத முதல்ல அறிவிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 600 மங்கோலியர்களில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து கூட்டத்திலிருந்து சத்தமாக வந்து ஒரு மங்கோலியாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து அடுத்த தலாய் லாமா வர்றது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய பெருமைன்னு சொல்லிட்டு இப்போ இருக்கக்கூடிய தலாய் லாமாவை பற்றி அந்த கூட்டத்தில் கத்துறாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அப்போ அடுத்த தலாய் லாமா தான் இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தில் வந்து தலாய் லாமா வந்து கையசைக்க பெரிய அளவில் வைரலாகுது செய்தி. இப்படித்தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த பையன் யார் அப்படிங்கிற தேடுதலை நோக்கி அடுத்தடுத்து செய்தியாளர்கள் பயணிக்கும் போது அவங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் கிடைக்குது. 2015 இந்த பையன் பிறந்திருக்கான். சரி, எங்கே பிறந்தான் அந்த பையன், மங்கோலியாவில் பிறந்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் பிறந்தது அமெரிக்காவில். அப்போது அமெரிக்காவில் பிறந்த ஒரு பையன் அடுத்த தலாய் லாமா அப்படின்னா சைனாவுக்கு எப்படி எரியும்? இதுதான் இங்கே பெரிய ஹாட் நியூஸாக இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்போது அமெரிக்காவில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு பையன் எதுக்கு மங்கோலியா வந்தான்? மங்கோலியாவில் வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பையன் தர்மசாலாவில் ஈவெண்ட்டில் எப்படி கடந்துக்கிறான்? அப்போ புத்த மத துறவிகளோடு இவனுக்கு எப்படி பழக்கம் ஏற்பட்டது? இப்படிப்பட்ட நபர்களை எப்படி யார் தேர்ந்தெடுக்கிறா? அதை எப்படி வந்து தர்மசாலாவில் இருக்கக்கூடிய தலாய் லாமாட்ட அறிமுகப்படுத்துகிறாங்க? அப்போ இவன் பிறந்த உடனேயே வந்து ஏற்கனவே வந்து தலாய் லாமா கண்டுபிடிச்சிட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, தலாய் லாமா 1995 ஒருத்தரை அறிவிக்கிறார் அடுத்த தலாய் லாமா இவர் தான் அப்படின்னு. உடனே சைனா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பையனை அப்படியே அலேகா வந்து பீஜிங்க்கு தூக்கிட்டு போய் அவனை கைது பண்ணிட்டான். இன்ன வரைக்கும் அந்த பையன் உயிரோடு இருக்கானா இறந்து போயிட்டானா அப்படிங்கிற விவரமே தெரியாது. இது பழைய கதை. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதுனால தான், அதை கடைசி நேரத்தில் அறிவிச்சதுனால தான் பிரச்சனைங்கிறதுனால, பாதுகாப்பு முன்னேற்பாடுகளோடு இந்தியாவுக்கு வந்த தர்மசாலாவில் இருக்கக்கூடிய தலாய் லாமா இப்போது மங்கோலியர்கள் மூலமா இந்த அறிவிப்பை கொடுத்துருக்காரு. அப்போது மங்கோலியாவில் வாழக்கூடிய ஒரு நபர் தான் இப்போது இந்த தலாய் லாமா அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த தலாய் லாமா அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பாமல் இல்லை. அந்த பையன் யாருன்னு கேட்டிங்கன்னா யூஎஸில் பிறந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. அந்த யூஎஸில் பிறந்த அந்த பையன் அவருடைய பெற்றோர் யார் என்ன விவரங்கள்லாம் தேடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு தகவல் கிடைக்குது. அந்த பையன் வந்து ஒரு ட்வின்ஸ் அப்படின்னு, எப்படி ரெட்டை பிறவிகளாக பிறந்திருக்காங்க அப்படின்னு. அப்போது ஒரு பையன் வந்து தலாய் லாமா வருஷ்டாங்க, அப்போ இன்னொரு பையன் யார்? அப்போது இந்த ரெண்டு பேரும் வந்து எதிரெதிர் துருவங்களில் வந்து சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்குமா? இப்போ இந்த ரெண்டு பேரில் சைனாவை சைனா யார் ஆதரிக்க போகிறா? இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவிலேருந்து பிறந்து வந்த பையன் அப்படிங்கிறதுனால, அப்போ அந்த பையன் அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக நடவடிக்கை எடுப்பானா, இல்லை மங்கோலியாவில் வந்து இருந்ததுனால மங்கோலியாவினுடைய பாரம்பரியத்தை மீட்டெடுக்கிறதுக்காக அந்த பையன் துடிப்பானா, நேபாளத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ராமர் பிறந்த இடம் அப்படிங்கிறதுனால நேபாளத்துக்கு சப்போர்ட் பண்ணுவானா? ஸோ புத்தமும் ராமருடைய தத்துவங்களும் ஒத்துப்போகுமா? இந்த பக்கம் அப்படியே வந்தோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய தர்மசாலாவில் இருக்கக்கூடிய தலாய் லாமா தேர்ந்தெடுத்ததுனால, தலாய் லாமா இந்தியாவுக்கு ஆதரவாக செயல்படுறாருங்கிறதுனால இந்தியாவை ஆதரிக்கக்கூடிய நபராக அந்த பையன் இருப்பானா? அப்போது ரெண்டு ட்வின்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்கன்னா அந்த ரெண்டு பேரில் ஒருத்தரை சைனா ஆதரிக்குதுன்னா இன்னொருத்தரை அமெரிக்கா ஆதரிக்கும். அப்போது சைனாக்காரவங்க யாரை தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. இதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பையன் யார், அவனுடைய உண்மையான பேர் என்ன, ரெண்டாவது அவன் யார் யாருக்கு பிறந்த பையன், இப்படி ஏகப்பட்ட கேள்விகள்லாம் இருக்குது.
ஆனால் இந்த கேள்விகள் எதுக்குமே இன்ன வரைக்கும் நம்மக்கிட்ட விடை கிடையாது. ஆனால் அடுத்த தலாய்லாமாவை கண்டுபிடிச்சி அதை அறிவித்தது 600 மங்கோலியர்களில் ஒரு பெண் அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு கிடச்சிருக்கக்கூடிய தகவல். இப்போது இந்த புதிய தலாய்லாமா ஒருத்தரை வந்து ஒரு 8 பையனை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அந்த பையன் யாருக்கு ஆதரவாக செயல்படுறானோ இல்லையோ கண்டிப்பாக சீனாவுக்கு ஆதரவாக செயல்பட மாட்டான் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாகும். அப்போது இரு துருவங்களாக இருக்கக்கூடிய சைனாவும் அமெரிக்காவுக்கும் இடையில் பெரிய அளவிலான போர் பதற்றம் உருவாகுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்ப வேண்டியது இருக்குது. ஏன்னா ஏற்கனவே ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆகாத ஒரு சூழ்நிலையில் ரஷ்யாவும் சைனாவும் கூட்டு சேர்ந்துருக்கு. அப்போது ஒரு போர் பதற்றத்தை உருவாக்கக்கூடிய வகையில் வந்து அடுத்த தலாய்லாமா இருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. உலகம் முழுவதும் வந்து நிலநடுக்கத்தாலையும் நில அதிர்வுகளாலையும் பாதிக்கப்பட்டுகிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் உலகத்தினுடைய மிகப்பெரிய தலைவர்களாக ஒருவராக கருதப்படக்கூடிய போப்பாண்டவருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய தலாய்லாமாவினுடைய போஸ்டிங் அப்படிங்கிறதும் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டியது தான். ஸோ 3வது உலகப்போர் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா அடுத்த தலாய்லாமாவை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த விஷயமும் ரொம்ப முக்கியமானது. அப்படி 3வது உலகப்போருக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய ஒரு நபரும் இந்த புதிய தலாய்லாமாவாக தான் இருப்பாருங்கிறதுல மாற்று கருத்து எதுவுமே இல்லை. ஏன்னா அடுத்தடுத்து உருவாகக்கூடிய தலைவர்கள் தான் அடுத்த போர் பதற்றத்துக்கும் காரணமாக இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் அமைதியாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இவங்கெல்லாம் வந்து பேசக்கூடிய பேச்சுக்கள் அப்படிங்கிறது அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகளுக்கு பெரிய அளவில் அத்தியாயம் போடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஒரு செஸ் போர்டில் இருக்கக்கூடிய 2 காயினுக்கு இடையில் நடக்கக்கூடிய சண்டை அப்படிங்கிறது சாதாரணமாக பார்க்க முடியாது. அது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் தான் பாதிக்கும். குறிப்பாக 700 மக்களுடைய தலையெழுத்து அப்படிங்கிறது அடுத்த தலாய்லாமா உருவாகிறதெல்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட தலாய்லாமா உருவாயிட்டார் அப்படிங்கிற செய்தியை இந்த இடத்துல பகிர வேண்டிய தேவையும் இருக்குது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.